ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கும் விதமாக மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக உள்ள செறிவூட்டப்பட்ட உணவுப் பொருட்களின் விநியோகம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கிய அம்சமாக செறிவூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படுகிறது. நாட்டு மக்களிடையே காணப்படும் இரத்த சோகை மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை போக்குவதற்காக அரசால் நுண்ணூட்டச்சத்துக்கள் அடங்கிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நுண்ணூட்டச்சத்து அரிசி மணிகள் இரும்புச்சத்து, போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் B12 ஆகிய நுண்ணூட்டச்சத்துக்களை மனிதர்களின் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் சரியான விகிதத்தில் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படும் அரிசி மணிகளாகும். அங்கன்வாடி மையங்களில் இணையுணவு அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கொடுக்குறோம். இந்த இணையுணவில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது. அது இல்லாமல் செறிவூட்டப்பட்ட வைட்டமின்களும் செறிவூட்டப்பட்ட தாது உப்புகளும் வந்து இதில் அடங்கி இருக்கு. ஸோ இதன் மூலமாக வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் வரக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு, நுண்ணூட்டச்சத்துக்கள் குறைபாடு, இந்த நோய் எல்லாமே நம்ம தவிர்த்து அவங்கள வந்து ஆரோக்கியமான தாய்மார்களாகவும் ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்கக்கூடியவர்களாகவும் நம்ம உருவாக்குறோம். அங்கன்வாடியில் என்னுடைய குழந்தை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கே நல்ல ஊட்டச்சத்துக்களான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. முக்கியமாக மதிய உணவில் இருக்க அரிசியில் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்கிறாங்க. அந்த அரிசியில் வந்து B12, அயன், ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஊட்டச்சத்தான ஒரு சாப்பாடாக இருக்குது. மேலும் முட்டை அதெல்லாம் கொடுக்குறாங்க, அதுவும் ரொம்ப பயனுள்ள விதத்தில் இருக்குது. காலையில் எங்களால் வந்து அவ்வளோ அவசரத்தில் வந்து செய்ய முடியறதில்ல. இப்போ குழந்தைகள் இங்கே கொண்டு வந்து விடுறதுனால அவங்க வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்றா பார்க்கறனால அவங்களும் எங்ககிட்ட தனியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இங்கே கொண்டு வந்து விடுறதுனால குழந்தைகளோட ஒன்றா அவங்க சாப்பிட்டு பழகிறனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இல்லை. அதனால அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இதில் இருக்க அங்கன்வாடியிலேருந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து எனக்கு மாவு கொடுக்குறாங்க. இந்த குழந்தை டெலிவரி ஆனதுக்கு பின்னாடியும் நான் மாவு வாங்கிட்டுருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாவில் வந்து சிறுதானிய வகையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம நார்மலாக அரைக்கவும் முடியாது. அதனால குழந்தைங்களுக்கு இது கூழ் காய்ச்சி கொடுக்குற போது மாவு கொஞ்சம் எனர்ஜியாகவும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது. இதனால அவங்களுக்கு வந்து அதிகமாக சிக் ஆகிறதில்ல, நல்லா இருக்காங்க நார்மலாக.